அரசியல்வாதிகள் மதத்தை நம்பி இருக்கக்கூடாது என்று கமல்ஹாசனுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், வறட்சியை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அது எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி, மக்களை வந்து நம்பி இருக்க வேண்டும், மதத்தை நம்பி இருக்கக்கூடாது. எனவே மக்களை நம்பி அதன் மூலம் வந்து மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றது, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, ஒரு மாநிலம் எந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி எட்டுவதற்கு நம்முடைய பங்கு என்ன என்ற அடிப்படையில் வந்து ஒரு சிந்திப்பவர் தான் வந்து ஒரு தலைவராகவே நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த விதத்தில் தான் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதே போன்று நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கூட எல்லாமே வந்து முழுமைய அளவுக்கு வந்து அந்த மாதிரி சிந்தித்ததுனால தான் வந்து மக்களுடைய அங்கீகாரம் வந்து எங்கள் இயக்கத்துக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் தொடர்ந்து கிடைத்தது. இது மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அது குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் யோசனைகள் சொல்லாமல், ஸோ மதத்தை வைத்து அரசியல் செய்வது என்பது அதை விட வந்து ஒரு ஒரு மோசமான விஷயம் வந்து நிச்சயமாக இருக்க முடியாது. வறட்சியும் சரி வெள்ளத்தையும் சமாளித்த அரசு அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய ஆட்சி. எனவே நிச்சயமாக வந்து எல்லோரும் வந்து எதிர்பார்ப்பது மழை. ஏன்னா இந்த மழை வரும்போது நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ஆனாலும் இடைப்பட்ட காலத்தில் வந்து தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு குடிக்கிறது, அவருடைய உபயோகத்துக்கு மக்களுடைய உபயோகத்துக்கு தேவையான அளவுக்கு இயன்றவரை முடிந்தவரை எல்லா வகையிலும் வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.